ஹலோ விவோஸ், சமீபத்திலேருந்து எல்லா ரசிகர்களாலையும் சோசியல் மீடியாவில் பரபரப்பாக பேசப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் வனிதா விஜயகுமாரோட திருமண விஷயம். இப்போ வரையும் வனிதாவுக்கு சுத்தமாக புரியல, மக்கள் நான் பீட்டர் பால திருமணம் செஞ்சுக்கிட்டதுக்காண்டி என்னை விமர்சனம் பண்ணுறாங்களா, இல்லை நான் ரெண்டு மூணு திருமணம் செஞ்சுக்கிறதுனால என்னை விமர்சனம் பண்ணுறாங்களா அப்படின்ற கேள்வி தான் வனிதா எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் இந்த இரண்டு காரணத்துக்காண்டியும் வனிதாவை விமர்சனம் செய்கிறாங்க. பீட்டர் பாலுக்கு ஏற்கனவே ஒரு மனைவி குழந்தைகள் இருக்காங்க, அந்த பெண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டு அதுவும் விவாகரத்து கூட செய்யாமல் அவங்களோட கணவரை திருமணம் செஞ்சுக்கிட்டீங்க, அந்த குடும்பம் அப்ப என்ன பண்றது அப்படின்னு வனிதாவை கேள்வி கேட்கிறாங்க. அது மட்டுமல்லாம இரண்டு மூன்று திருமணம் செஞ்சுக்கிறீங்க, இது தமிழ் கலாச்சாரத்திலே இல்ல அப்படின்னு வனிதாவையும் திட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ரெண்டுக்கும் பதில் கொடுக்கிற வகையில வனிதா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, முதல் காரணமானது நான் வேறு ஒருத்தியோட கணவரை திருமணம் செஞ்சுக்கிட்டேன்னு சொல்றாங்க, அது தப்பான விஷயம். ஏன்னா அந்த மனைவியும் கணவன் ரெண்டு பேருமே பிரிஞ்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 8 வருஷமா பீட்டர் பால் எலிசபெத்தை பிரிஞ்சு இருக்காரு. எலிசபெத் பீட்டர் பால அப்ப வரையுமே சுத்தமா கண்டுக்கறல. பீட்டர் பால் எங்க இருக்காரு, என்ன செய்யறாரு, இருக்காரா செத்துட்டாரான்னு கூட எலிசபெத் கேட்கல. பீட்டர் பால் எங்க தங்கியிருக்காரு அப்படின்ற அட்ரஸ் கூட எலிசபெத்துக்கு தெரியாது. அப்போ இருக்கும்போது நான் திருமணம் செஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா மட்டும் என்னோட கணவர் வேணும் அப்படின்னு எலிசபெத் புகார் கொடுத்தது ரொம்பவே தப்பான காரியம். 8 வருஷத்துல எப்போ வேணாலும் தன்னோட கணவரை சமாதானப்படுத்தி தான் கூட சேர்த்திருக்கலாம், அதை செய்யாம தான் திருமணம் செஞ்சதுக்கு அப்புறமா சொல்றாங்களே அவங்க அதை செஞ்சதுதான் தப்பு அப்படின்னு எலிசபெத் மேல குற்றம் சாட்டுறாங்க. அடுத்தபடியா மக்கள் வனிதாவை விமர்சனம் செய்யறது இரண்டு மூன்று திருமணங்கள் செய்யறீங்களே அப்படின்ற விமர்சனம் தான். இதுக்கும் வனிதா பதிலளிச்சிருக்காங்க, முதல்ல இந்த கலாச்சாரங்களை கண்டிப்பா மாத்தணும். ஏன்னா இரண்டு மூன்று திருமணம் செஞ்சுக்கிட்ட நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இந்தியாவில தெய்வமா கும்பிடுற நிறைய கடவுள்கள் கூட இரண்டு திருமணங்கள் செஞ்சிருக்காங்க. அவங்கள மட்டும் கடவுளா கும்பிடுவீங்க, ஆனா சாதாரண மனிதர்கள் திருமணம் செஞ்சுக்கிட்டா விமர்சனம் செய்வீங்களா? இது என்ன கலாச்சாரம்? இந்த வழக்கத்தை முத மாத்துங்க, விமர்சனம் செய்யறத நிப்பாட்டுங்க. நான் இரண்டு கணவர்களை விவாகரத்து செஞ்சுட்டு மூன்றாவதா சட்டப்பூர்வமா தான் நான் திருமணம் செஞ்சிருக்கேன் அப்படின்னு வனிதா சொல்லியிருந்தாங்க. வனிதா கடவுளை பத்தி பேசின விஷயம் சர்ச்சையா மாறி இருக்கு. இதை கேட்ட வனிதாவோட புது கணவரான பீட்டர் பால் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் ரொம்பவே கடவுள் பக்தி உள்ள ஒரு நபர், அது அவர்கள் சொல்லியிருக்காரு. இதை பத்தின உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.